இந்த பணம் புகழ் என்பது யாரிடம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் புகழ் என்பது நிரந்தரமாக யாருகிட்டமே இருக்காது. நாகராஜ பாகவதூத்தர் இப்போ அறுபது வயசு தாண்டவங்களுக்கெல்லாம் தெரியும், மோகன் சாமனுக்கெல்லாம் தெரியும், ஏழு சை மன்னன் தியாகராஜ பாகவன் பேர் வாங்கினாலும் வெறும் 14 படம் தான் நடித்து உலக புகழ் பெற்றார். ஒரு தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகுது, அடுத்த தீபாவளி 3வது தீபாவளி கண்டுது. இந்திய வரலாற்றிலேயே தங்க பிளேட்டில் சாப்பிட்டாள், தங்க பிளேட்டில் தங்க தமிழ் சாப்பிட்டாள் தியாகராஜ பாகவதர். வெள்ளக்காரன் கேட்குறான், யுத்தம் நடக்க போகுது, எனக்கு ஒரு நிதி வேணும்னு கேட்டான். தியாகராஜ பாகவதர் நாடகம் போட்டு கொடுத்தாரு, கச்சேரி வச்சு கொடுத்தாரு, யுத்தம் முடிஞ்சது, உனக்கு என்னையா வேணும்னு கேட்டான். இப்போ இந்த நிலத்தை எடுத்துக்கங்கன்னு சொன்னான், எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 250 ஏக்கரானா, என்ன கொடுக்க பண்ண, எடுத்துக்க சொல்லாம இனாம எடுத்துக்கணும், என் நாட்டை நீ பிடித்து கொண்டு என் நாட்டில் ஒரு பங்கையை கூறு போட்டு எனக்கே கொடுக்குறியா, நீ எங்கள் மொத்த நாட்டை குடியா, என் நாட்டை நீ எடுத்து கூறு போட்டு எனக்கு கொடுக்குறியா, வேண்டாம்ட்டான். அந்த இடம் தான் இப்போ திருவரம்பூர்னு ஊர், திருச்சி பக்கத்தில் திருவரம்பூர்னு ஊர் ஆயிருக்கு. ஆனால் அந்த தியாகராஜ பாபு இறந்து போன போது 110 ரூபா கொடுத்து பாடி வழி எடுக்கிறதுக்கு ஜெனரல் ஆஸ்பத்திரியில் ஆள் வரவில்லை. புகழ் புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் ப்ரொடியூசர் எம்ஏ வேணு வந்து பாகவதர் பாடியை திருச்சிக்கு எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணார், அது வேறு விஷயம். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் இதில் தப்பிக்கவே முடியாது. புதுக்கோட்டையில் 46 வீடு பியூஷ் சின்னப்பாங்கிற மாபெரும் நடிகர் 46 வீடு வாங்கும்போது புதுக்கோட்டை ராஜா சொன்னார், இந்த பாரு இனிமேல் இந்த சின்னப்பா வந்து இந்த ஏரியாவில் வீடு வாங்கக்கூடாதுங்கடா, ஊரே வாங்கிட்டு வாங்க போல சொல்லி உத்தரவு போட்டார். யார் வாங்கக்கூடாதுன்னு, அவருடைய மனைவி தாம்பரம் பக்கத்திலே புறம்போக்கு இடத்துல 10 அடிக்கு 10 அடியில் குடிச்சு போட்டு குடியிருந்தாங்க. எம்ஜிஆருக்கு தகவல் போகுது, தயவுசெய்து நான் எம்ஜிஆர் சொல்ல தெரியும், பி சின்னப்பா ஒய்ஃபு, இந்த 10 அடிக்கு 10 அடியாவது நான் கரையம் பண்ணிக்கிறேன், அது ஆஜரம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஆந்தவுடன் செய்தி எம்ஜிஆருக்கு போய் அந்த உத்தரவு போட கூட நம்ம சேர்த்து போயிட்டாங்க. இதுதான் மனித வாழ்க்கை. நான் உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டாம், விஸ்கோஸ் எவ்வளோ பெரிய கம்பெனி, கற்பனை முடியுமா விஸ்கோஸை, அண்ணன் சொல்ல சொல்லுங்கள், விஸ்கோஸ் எவ்வளோ பெரிய கம்பெனி, வெங்கட்சாமி நாயுடு எவ்வளோ பெரிய ஆள், வேர் இஸ் வெங்கட்சாமி நாயுடு, வேர் இஸ் விஸ்கோஸ் கம்பெனி. தமிழா தென்னிந்தியாவின் சிசுவி டீமில் பேர் வாங்கின ஆள் எஸ்எஸ் வாசன், சந்தைநகர் படத்தை வந்து எடுத்தார், 1948 எடுத்து 6678 பிரிண்ட் எடுத்த உலகத்திலே முதல் படம் அது. ஔவையார் படத்தை வந்து 1948 ஸ்டார்ட் பண்ணி 54 ரிலீஸ் பண்ண 6 வருஷம் ஔவையார் படத்தை எடுத்தார். கேபி சுந்தராம்பாளுக்கு 4 லட்சம் ரூபா சம்பளம், யாருமே வாங்கிக்க முடியாது. அந்த வாசன் வாழ்ந்த வீட்டில் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி வந்துடுச்சு. போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது, உங்கள் பிள்ளைகளே விட மாட்டான், வரும்போது சும்மா வந்தோம், போகும்போது சும்மா தான் போக போகிறோம். இந்த மண்ணுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போகணும், அதுதான் கடைசியில் நிற்கும். ஒரு புலவன் சொன்ன அக்கீரை, ஏதாவது செல்வம் அதிகமாக ஒரு மனிதன் கையிலே சேர்ந்தால் அது எல்லா இந்த மக்களோட பங்கு போட்டுக்க, உனக்கு வச்சுக்கோ முளவுட்டிக்கு வச்சுக்கோ மிச்சம் பங்கு போட்டுக்க, இல்லாவிட்டால் அந்த செல்வமே உன்னை அழித்து விடுன்னு ஒரு பாட்டு சொல்கிறான். இந்த ஆழிச்சூழ் உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற பேராசை பிடித்த ராஜாவாக இருந்தாலும், வனவிலங்களை வேட்டையாடுவதற்காக இரவு பகலாக காடுகளே சுத்துக்கின்ற காற்று முன்னாடியாக இருந்தாலும், எல்லாருக்கும் 9-2 கோடி சோறு, உடுப்பது மேலே துண்டு கீழே துண்டு, மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காம இல்லா ஒன்று தான். அரசன் ரத்தம் சிவப்பு, ஆண்டியின் ரத்தம் சிவப்பு, அரசன் விரைவிலே துர்நாற்றம் வரும், ஆண்டியின் வேறுவிலே துர்நாற்றம் வரும். ஆகவே மனிதா அளவுகிட்ட பணம் வந்தால் அது உன் சமுதாயத்தோடு பங்கு போட்டுக் கொள் என்று நக்கிற 2500 ஆண்டு மேல ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறான். தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிலத்தைய ஒருமை ஓர்க்கும், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும், 9 நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்பின பலவே என்று. அதை புரிந்து கொண்டு நீங்கள் நிறையா சம்பாதிங்க, குழந்தை குட்டியோட அன்பாருங்க, பொண்டாடி தெய்வமாக வணங்குங்க, பிள்ளை குட்டியமாக பாசமாக இருங்க, உலகத்துக்கு நீங்கள் பயன்படாமல் வாழ்க்கை அமைச்சுங்க. அதாவது உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கிட்ட பணம் இருந்தால் அவங்ககிட்ட படிப்பு இல்லை, படிப்பு பணம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வந்து ஆரோக்கியமாக உடம்பு இல்லை, பயில்வானாக இருந்தான்னா நல்ல மனைவி இல்லை, நல்ல மனைவி பிறந்தால் அவனுக்கு குழந்தை மோசமாக பிறக்குது, நல்ல குழந்தை பிறந்தால் செலவு பண்ண காசு இல்லை, கொடுக்கறதுக்கு மனசு இருந்தால் கையில் காசு இல்லை, காசு இருக்கிட்ட கொடுக்குற மனசு இல்லை. இப்படி ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை என்பது தான் மனிதனுடைய வாழ்க்கையில். ஆனால் நம்ம பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் பெற்றவன் தான், அதாவது நீண்ட ஆயுள் வேணும், நோயற்ற வாழ்வு வேணும், மாறாத இளமை வேணும், உயர்ந்த கல்வி வேணும், அன்பு குறையாத மனை வேணும், சலிப்பு இல்லாத வாழ்க்கை வேணும், பெருமை சொல்ல பிள்ளைகள் வேணும், கொடுக்கறதுக்கு மனசு வேணும், அதுக்கு பணம் வேணும், இறைவன் மீது பக்தி வேணும், இது எல்லாம் சேர்ந்து வாழ்வன் தான் முழுமையான மனிதனை சொல்லி ஒரு பாடல் வருகிறது. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இயலாத உடலும், சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும், துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அறிதுயிரும் மாயனது தங்கையே, ஆதிக்கட ஊரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி,
அருள்வாமி ஆபிராமியே என்று அந்த 16 பையன் செல்வனிங்க விட்டு எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடவேண்டே. நன்றி, வணக்கம்.